Hi friends, இன்னைக்கு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து காஞ்ச மிளகாய், 10 பூண்டு, கடுகு, நல்லெண்ணெய். இப்போ வந்து காஞ்ச மிளகாய், பூண்டு, கொஞ்சம் உப்பையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சுக்கலாம். இது இட்லி தோசைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது அதுவும் இல்லாமல் சீக்கிரத்துலேயே 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லைட்டாக ஒரு தாளித்து விட்டு ஒரே ஒரு கொதி லைட்டாக வந்தால் போதும். அது மிக்சியில் ஜாரில் ஒட்டியிருக்கதும் கழுவி நான் ஊற்றிக்கிட்டேன். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.